நீதிபதி சரவண ராஜாவின் பதவி விலகலை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீதியமைச்சர் தெரிவிப்பு. மாணவர்களை இலக்கு வைத்து புதிய வழிமுறையில் போதைப் பொருள் விநியோகம். ஜெயநகரன் நாயக்கவின் கொலை மிரட்டல் விசாரணையில் மாற்றம். சர்வதேச வர்த்தக சம்மேளனத்தின் தலைவர் இலங்கைக்கு விஜயம். மயிலத்தமடு பண்ணை கால்நடைகள் மீது தொடர் துப்பாக்கிச் சூடு. நீதிமன்ற நீதிபதி சரவண ராஜாவின் பதவி விலகல் கடிதத்தை நீதி சேவை ஆணைக்குழு ஏற்றுக்கொள்ளவில்லை என நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அதேவேளை நீதிபதி சரவண ராஜாவுக்கு சட்டமா அதிபர் அழுத்தம் கொடுத்தார் என்றும் வெளியாகிய செய்திகள் அடிப்படையற்றவை என தெரிவித்துள்ளார். அத்துடன் நீதிபதிக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கவில்லை என்று நீதி சேவை ஆணைக்குழு அறிக்கை சமர்ப்பித்துள்ளது என்றும் நீதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற நீதித்துறை சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதி சரவணராஜா கடந்த மாதம் 23ஆம் தேதி நீதி சேவை ஆணைக்குழுவிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பி அதில் உயிர் அச்சுறுத்தல் மற்றும் மன அழுத்தம் காரணமாக தான் பதவி விலகுவதாக குறிப்பிட்டுள்ளார். நீதிபதிகளுக்கு மன அழுத்தம் இருப்பது வழமை. மன அழுத்தத்தால் பதவி விலகுவதாக இருந்தால் இலங்கையில் உள்ள சகல நீதிபதிகளும் பதவி விலக நேரிடும் என நீதியமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். நீதிபதிகளுக்கு மாத்திரமல்ல சட்டத்தரணிகளுக்கும் மன அழுத்தம் உள்ளது. நாடாளுமன்றம் வெறும் தமக்கும் மன அழுத்தம் உள்ளது எனவும் சபாபீடத்தில் அமர்ந்துள்ள சபாநாயகருக்கும் மன அழுத்தம் உள்ளது. அவ்வாறானால் அவரும் பதவி விலக நேரிடும் என தெரிவித்துள்ளார். தனக்கு ஏற்பட்டுள்ள உயிர் அச்சுறுத்தல் காரணமாக பதவி விலகுவதாக நீதிபதி கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள போதும் அது எந்த வகையானது, யாரால் விடுக்கப்பட்டது என்பது தொடர்பிலோ, தனக்கு ஏற்பட்டுள்ளது எந்த வகையான மன அழுத்தம் என்பது தொடர்பிலோ எதுவும் குறிப்பிடவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலதிக வகுப்புகளில் பங்கேற்கும் மாணவர்களை இலக்கு வைத்து புதிய வழிமுறையில் போதைப் பொருள் விநியோக வர்த்தகம் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது. எவரும் சந்தேகிக்காத வகையில் பேனா குழாயில் போதைப் பொருளை அடைத்து மாணவர்களிடையே விநியோகிக்கும் நடவடிக்கை தொடர்பில் தகவல் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பு, கம்பகா, களுத்துறை உள்ளிட்ட நகரங்களை அண்மித்த பகுதிகளில் உள்ள மாணவர்களுக்கு பேனா குழாயில் போதைப் பொருளை அடைத்து விநியோகிக்கும் செயற்பாட்டை போதைப் பொருள் வர்த்தகர்கள் ஆரம்பித்துள்ளனர். பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் ஜெயநகர் ரத்நாயக்கவிற்கு கொலை மிரட்டல் விடுத்து பணம் பெற்றுக் கொண்ட சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் கொழும்பு குற்ற தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபரின் ஆலோசனைக்கு அமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி மேலதிக விசாரணைகள் அந்த பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். சர்வதேச வர்த்தக சம்மேளனத்தின் தலைவர் மரியா பெர்னாண்டோ கார்சா 5 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கை வந்தடைந்துள்ளார். சர்வதேச வர்த்தக சம்மேளனத்தின் தலைவர் ஒருவர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்வது இதுவே முதல் சந்தர்ப்பமாகும். இந்த விஜயத்தின் போது அவர் நாட்டின் அரசு மற்றும் தனியார் துறைகளின் பல உயர் அதிகாரிகளுடன் கலந்துரையாட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச வர்த்தக சம்மேளனம் தற்போது உலகளாவிய ரீதியில் 170 நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் 45 மில்லியன் வர்த்தக உறுப்பினர்களை கொண்ட ஒரு அமைப்பாகும். இதற்கமைய மரியா பெர்னாண்டோ கார்சாவின் இலங்கைக்கான விஜயம் பொருளாதாரம் மற்றும் வர்த்தகத்துறையின் வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என இலங்கை வர்த்தக சம்மேளனத்தின் தலைவர் சனில் ஆண்டனி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மயிலத்தமடு மாதவனை பகுதியில் தொடர்ச்சியாக கால்நடைகள் மீது துப்பாக்கிச் சூடுகள் நடத்தப்பட்டு வரும் நிலை காணப்படுவதாக கால்நடை பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இன்றைய தினம் மயிலத்தமடு பகுதியில் கால்நடை பண்ணையாளரின் மாடு ஒன்று மீது துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்டு கொல்லப்பட்டுள்ளதாக பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேச்சல்தரை பண்ணையாளர்களின் நிலங்கள் அபகரிக்கப்பட்டு அங்கு சட்டவிரோத பயிற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் கால்நடை பண்ணையாளர்களின் கால்நடைகள் மீது தொடர்ச்சியான தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 3 தினங்களுக்குள் 3 கால்நடைகள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டு கொல்லப்பட்டுள்ளதாக பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் பண்ணையாளர்களின் குடியிருப்புகளும் அண்மையில் சட்டவிரோத பயிற்சிகையாளர்களினால் எரியூட்டப்பட்டிருந்த நிலையில் தொடர்ச்சியாக கால்நடைகள் மீதும் தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் அப்பகுதியில் புத்தர் சிலையும் வைக்கப்பட்டு சட்டவிரோத குடியேற்ற செயற்பாடுகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் சட்டவிரோத காணி அபகரிப்பாளர்களை வெளியேற்றும் வரையில் போராட்டத்தினை கைவிடப் போவதில்லை என கால்நடை பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.